வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன். சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 8, 12 தொடர்பு காம்பினேஷன் இருக்குது. 3ங்கிறது ஆபரணம், 3ங்கிறது ரெக்கார்டு, 8ங்கிறது வழக்கு, 12ங்கிறது விரயம். 3ங்கிறது ஆபரணம், 3ங்கிறது எல்லை, 3ங்கிறது டாக்குமெண்ட்டு, 8ங்கிறது வழக்கு, 12ங்கிறது விரயம். ஸோ இவங்க டாக்குமெண்ட்டை கொடுத்து அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பணத்தை அவங்க வந்து இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அவங்க இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் மாதம் வட்டி வந்து அக்கௌண்ட்டில் கொடுக்காம லிக்விட் கேஷாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பணமே கொடுக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்கின அந்த அடமானம் வாங்கின பார்ட்டி, அதாவது பக்காவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. ஸோ இவங்களே ப்ராமிசேஷன் நோட்டு செக்கு இதுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த அடமானம் வாங்கினவங்க, நீங்கள் பணமே எங்களுக்கு வட்டியாக கொடுக்கல, அதனால் சொத்தை எழுதி கொடுன்னு மிரட்டுறாங்க. சொத்தை எழுதி கொடு அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது விமலான்னு யாராக இருக்காங்களா அப்படின்னு. அப்போது ஒன்று, புதன் தான் மால். புதனுக்கு, புதனுடைய அதிதேவதை யாருன்னா பெருமாள், விஷ்ணு. அப்போ மால், புதன் தான் மால். அப்போ நான் யாராவது விமலாங்கிறவங்க பிரச்சனையான்னு. ஐயா, விமலாங்கிறவங்க தான் பிரச்சனையே. சரி, அங்கே யாராவது செல்லம்மாள்னு யாருக்கா பேர் இருக்கானே? ஐயா, அவங்க அம்மா வெறும் செல்லம்மா, அஞ்சு தான் குழந்தை. குழந்தை எப்படி கொஞ்சிரும், கண் செல்லம்னு கொஞ்சிரமா? சரி, அவங்க அம்மா வெறும் செல்லம்மா. சரி, பிரவீன் யார் இருக்கா அப்படின்னு, 12ஆம் இடம் தான் பிரவீன். பிரவீன் இருக்கார் அந்த பொண்ணுடைய அண்ணன். இவன் இந்த 3 பேர் தான் பிரச்சனையா? 3 பேர் தான் பிரச்சனை. சரி, இப்போ யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை கோவிந்தராஜ் இந்த மாதிரி ஆளர் அவங்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஐயா, கோவிந்தராஜ் தான் பேசுகிறாரு, ஆனால் போல்டாக பேச மாட்டேங்கிறாரு. சரி, இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராக இருக்காங்களா? இவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, பேர் பவித்ரான்னு பேர் இருக்குது. அவங்க பேசினா சக்ஸஸ் ஆகுமா? அம்மா, 8ஆம் இடம் தான் பவித்ரா. 8ஆம் இடம் தான் பவித்ரா. அவங்க பேசினா சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள், எனக்கு பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் தான் தைரியம், 8ங்கிறது பயம். சரி அம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் எங்கள் மதுரையில்தானே இருக்கீங்க? ஆமாம், மதுரையில் தான் இருக்கேன். சரி, சிம்மக்கல் இருக்குல்ல மதுரையில், ஆமாம், அங்கே போய் செல்லத்தம்மன் கோவில் கண்ணகி ஒற்றை சிலம்புடன் நீதி கேட்ட ஸ்தலம்பது. மதுரையை எரித்த கண்ணகி நீதி கேட்ட ஸ்தலம்பது. அங்கே போய் கோரிக்கை வச்சுட்டு போங்க, பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆயிரும். ஸோ பண்ணுங்க அப்படின்னும். அதே மாதிரி இந்த பவித்ராங்கிறவங்க ஃபேமிலியும் இவங்களும் போய், ஏழப்பட்ட பொண்ணு, ஏமாத்தாதீங்க, நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்தாங்க. ஸோ ஆபரண பிரச்சனை, கணவருக்கு பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த ஜாதகத்தில் மீன வீட்டில் இருந்ததுனால, மீன எது? பாண்டிய நாடு. மீன் ராசி எது? மீனம். பாண்டியமன்னனுடைய கொடி என்ன? மீன் கொடி. ஸோ அது மீன வீட்டில் இருந்ததுனால 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அது சிம்ம வீடாக வரும், மீனத்துக்கு 6ஆம் இடம் சிம்மம். ஸோ சிம்மக்கல்ல அங்கே சந்திரன் தொடர்பு கொண்டதுனால செல்லத்தம்மன் கோயிலில் போய் வேண்டிட்டு போங்கன்னு சொல்லி, ஸோ செஞ்சு அவங்களுக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனை, அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை முடிவுக்கு வந்தது. ஸோ என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.